ஹாய், ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களா? என்னோட நேம் சத்யா. இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட சுட முள்ளங்கி சாம்பார். தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் என் சமையல் அறையில் சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 4-5 டைம் கழுவி எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், முள்ளங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக 2 முள்ளங்கி எடுத்து கழுவி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பில், இந்த மாதிரி ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அரைஞ்சிட்டேன். சாம்பார் தூள், கொத்தமல்லி தழை. குழம்ப தாளிக்கிறதுக்கு வடச்சட்டியை வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கறிவேப்பில், 3 வரமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வணக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை நல்லா எண்ணெயில் வணங்க விடணும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் முள்ளங்கியை வணக்கிறோமோ அப்போ தான் அந்த முள்ளங்கியோட பச்சைவாடை போகும். முள்ளங்கி வணக்கினதுக்கப்புறம் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளியும் வணங்கணும். இப்போ முள்ளங்கியும் தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா சாம்பார் தூளோட மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடணும். இப்போ நம்ம நல்லா கொலைய வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை வந்து நல்லா கொலைய வேக வச்சிடணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி வேகிற வரைக்கும் சாம்பாரை நல்லா வேக விடணும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா, இது கூட இன்னும் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ முள்ளங்கி எல்லாம் வெந்து பருப்பு அதோடு மிக்ஸ் ஆகி நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி. பாருங்கள், முள்ளங்கியெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முள்ளங்கி சாம்பார் ரெடி. இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா செந்தில். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.